ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த மீனை வச்சு ஃபிஷ் தந்தூரி செய்ய போறோம். வாங்க எப்படின்னு பார்த்தறலாம். ஃபிஷ் தந்தூரிக்கு பாத்தீங்கன்னா, மீனை நம்ம முழுசா தாங்க சமைக்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம மீனை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். மீன்ல பாத்தீங்கன்னா, நம்ம மேல இருக்க செதில் எல்லாமே சுத்தமா எடுத்துட்டோம். உள்ளேயும் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டோம். மீனை நம்ம சுத்தம் பண்ணி கழுவி எடுத்தாச்சு. இப்போ மீனை லேயர் லேயரா கட் பண்ணி மசாலா போடணும். எப்படின்னு பாருங்க. ஒரு சைடு கட் பண்ணிட்டோம் லேயர் லேயரா, அதே மாதிரி இன்னொரு சைடு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லேயர் லேயரா கட் பண்ணி நீங்க மசாலா போட்டீங்கன்னா லேயர்ல எல்லாம் மசாலா இறங்கி சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சீரகமும் மல்லியும் சேர்த்து அரைச்சிருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 1/2 லெமன் புளிஞ்சிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். இந்த மசாலாவை ஆயிலோட நல்லா மிக்ஸ் பண்ணி மீனோட தடவிக்கலாம். மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம லேயர் லேயராக கட் பண்ணி வச்சுருக்க மீனோட மசாலா தடவிக்கலாம். மசாலாவை நல்லா உள்ளேயும் தடவிக்கலாம். மீன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மசாலாலே ஊறி நமக்கு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். இந்த லேயர் உள்ளெல்லாம் மசாலா தடவணும். அப்போ தான் நமக்கு சாப்பிடும்போது அதோடய ஃப்ளேவர்லாம் நல்லா தெரியும். மசாலாவை பார்த்தீங்கன்னா மீனோட நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். மீன் மசாலாவோட நல்லா ஊறிடுச்சு. இப்போ மீனை வாழையில வச்சு மடிச்சு எடுத்துக்கலாம். வாழையில மீனை வச்சு மடிச்சு எடுத்துக்கலாம். சில்வர் பேப்பரில் வச்சு நல்லா சுருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சில்வர் பேப்பர் நிறையா போட்டு மீனோட சுற்றி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சுற்றி எடுத்தாச்சு. மீனை பார்த்தீங்கன்னா சில்வர் பேப்பர் போட்டு நல்லா சுற்றி எடுத்தோம். இப்போ இதை நெருப்பில் போட்டுடலாம். நெருப்பு நல்லா எரிஞ்சிட்ருக்கு. இப்போ நம்ம மீனை போட்டுடலாம். நெருப்பு பாருங்க, சூப்பரா எரிஞ்சிட்டு இருக்கு. நாங்க பகல்ல சமைக்க வந்தா இப்ப ஃபுல்லா இருட்டாயிருச்சு. மீன் போட்டு 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆச்சுங்க. மீன் வந்து சீக்கிரமா வெந்துரும். ஏன் 1/2 மணி நேரத்துக்கு மேல வேக வச்சிருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா, மீன் வேகிறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா சில்வர் பேப்பர் இருக்கு, அதுக்கப்புறம் வாழல இருக்கு, அதுக்கப்புறம் தான் மீன் இருக்கு. இதெல்லாம் ரெண்டையும் தாண்டி தான் வந்து மீன் வேகணும். அதனால 1/2 மணி நேரத்துக்கு மேல வேக வச்சாதான் நல்லா வேகும். இதுல தாங்க நம்ம மீன் எடுக்க போறோம். எடுத்துடலாம். சாம்பல்லாம் மேல இருக்கு, அதெல்லாம் தட்டி விட்டுறலாம். சில்வர் பேப்பர் பிரிச்சிடலாம். மசாலா பாருங்க, வாழலையை தாண்டி சில்வர் பேப்பருக்கு வந்திருக்கு. இப்போ வாழலை பக்கம் வந்த உடனே அப்படியே கம கம கமன்னு வாசம் வருது. வாழலை வாசம் தான் பயங்கரமா இருக்கு. சூப்பராக இருக்கு. மீன் பாருங்க, சூப்பராக வெந்திருக்கு. சாப்பிட்றலாம். சூப்பராக இருக்கு. மசாலா எல்லாமே வந்து மீன்ல நல்லா இறங்கியிருக்கு. அது வாழலையில மடிச்சதுக்கு அதுக்கும் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பனானா லீஃப் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.